இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி சுரும்பு கடிமலர் கடிமலர்பூம் குழல் போற்றி உத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குலைத்தன்னை எடுத்தாண்ட எம்பிராட்டி அம்கயற் கண்ணி அரும்பும் இளநகையை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி நாம் செய்த தவப்பயனாய் கண்கண்ட தெய்வமாய் நடமாடும் தெய்வமாய் வீட்டிருந்து அருளாட்சி செய்து வருகின்ற அன்னை ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய பாதங்களில் என் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் அண்டமாழ்பவள் அன்பைத் தருபவள் பொருள் பண்டம் தந்து அங்கம் குளிர்ந்து சிந்தை மகிழ்பவள் என்றும் உன்னை வணங்குவோர்க்கு துன்பம் வந்ததில்லை அதை மீறி துன்பம் வந்தாலும் அது நிலைத்து நின்றதில்லை என்று அந்த தாயை வழிபடுவோர்கள் நாளும் போற்றுகின்ற அன்னையினுடைய பெருமையை சிந்திக்கின்ற அன்னையின் ஆலயத்தின் பெருமையை சிந்திக்கின்ற அன்னை தன் திருக்கரங்களினாலே யாகமும் பூசைகளும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பொழுதிலே அன்னையினுடைய அரிய பெருமைகளை சிந்திக்கின்ற வகையிலே தாய் இந்த பூமிக்கு வந்த நாம் செய்த தவத்தினால் அருள் செய்கின்ற இதற்கு காரணமாக மிளிர்ந்த அன்னையினுடைய தாயாரினுடைய பெற்றோர்களை ஒரு கணம் நினைக்க வேண்டும் வித்தில்லாத சம்பிரதாயம் மேலுமில்லை இல்லை என்பார்கள் திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பராசக்தியின் அம்சமாக அன்னை ஆதிசக்தியின் வடிவமாக தெய்வக்குழந்தை ஸ்ரீ அபிராமி உபாஷகி அம்மாள் அவதரித்தார்கள் தம்பதியினர் பெற்றெடுத்த தெய்வக்குழந்தை சிறுவயதில் வளர்த்து எடுத்து பள்ளிப்படிப்பையும் படிக்க வைத்து உபாஷகி தாயாரின் அம்சத்திற்கு ஏற்றால் போல் கணவரையும் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தனர் பெற்றோர்கள் போர்க்காலச் சூழல் நிலவியதால் தாய் நாட்டில் வாழ முடியாது டென்மார்க் நகரில் தோன்றி அந்த நாட்டிலே பிரண்டா நகரிலே அம்மனாக குடியேறி அருளாசி புரிந்து கொண்டு வருகிறார் உபாஷி தாயார் தாய்நாட்டில் வாழ்வாதாரத்தை எதிர்நோக்கியிருக்கும் மக்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் தேவைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோழிக்குஞ்சு பசுமாடு உலருணவுப் பொருட்கள் கற்றல் உபகரணங்கள் போன்றவைகளையும் குழாய்கிணறு அமைத்துக் கொடுத்தல் உடைந்த வீடுகளை கட்டி கொடுத்தல் வீட்டுக்கு கூரைகள் போட்டு கொடுத்தல் போன்ற அடிப்படை வாழ்வாதார உதவிகளை எல்லாம் நாளாந்தம் செய்து வருகிறார்கள் அதைவிட பல்கலைக்கழக மாணவர்கள் சிலருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் மாதம் ரூபா ஐயாயிரம் படிப்பிற்காக கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய இந்த அருட்பணி அறப்பணி எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உபாஷகி தாயாரின் தாய் தகப்பனாகிய திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதிகளே பாஷகி தாயாரை பெற்றெடுத்து ஒரு பொக்கிஷமாக இந்த பூமிக்கு கொடுத்துள்ளார்கள் இவர்கள் இருவரும் தங்கள் வயது போன காலத்தில் அன்னையின் ஆலயத்திற்கு வந்து தொண்டுகளை செய்து ஆலய திருப்பணிகளில் கவனம் எடுத்து ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னையின் அற்புதங்களை எடுத்துக்கூறி ஆலயப் பணிகளை எல்லாம் செய்ய வைப்பார்கள் இன்று இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் முன்னேறி உயர்வதற்கு காரணம் அன்னை தாயாரின் தாய் தந்தையர் என்றால் மிக இல்லை தாய் தந்தையர் இருவரும் இறைவனடி சேர்ந்து பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் கூட இன்றைக்கும் அவர்களுடைய அருள் சாநித்தியம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறது சற்று விரிவாக நோக்குவோமேயானால் அபிராமி அன்னையின் முழுமையான அருளையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்ற அருள்மிக்க பெண்குழந்தையை சிவபூமியாக திகழும் தாய்மண்ணில் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் வடபால் யாழ்ப்பாணத்தில் சக்தி வழிபாட்டில் முன்னோடியாக திகழும் எழில் கொஞ்சம் ஏழாலை என்னும் ஊரிலே அண்டங்கள் அனைத்தையும் ஈன்றெடுத்த ஜெகத் ஜனனியாம் அன்னை அபிராமியை நாள்தோறும் வணங்கி ஆதரித்து வந்த குடும்பத்தில் தோன்றிய திருவாளர் திருநாவுக்கரசு ஸ்ரீமதி மகேஸ்வரி தம்பதிகள் தமது மூத்த புதல்வியாக நடமாடும் தெய்வமாகிய அன்னையை என்றெடுத்தார்கள் அந்த அருள்மிகு குழந்தை இப்பூமிக்கு வரும்பொழுது இரண்டு ராத்தல் மாத்திரமே அந்த தெய்வீக குழந்தையை கண்ணைமை காப்பது போல் அன்னையும் தந்தையும் இரவு பகலாக பாசமெனும் கூட்டில் அன்பும் நேசமும் என்னும் சிறகுகளை இணைந்து இறுக்கிக் காத்து இறைவனின் ஆசியோடு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர் அக்குழந்தையின் வதனம் அற்புதமான இறைகடாட்சத்தோடு பிரகாசமாக காட்சியளித்தது காண்போர்கள் எல்லோரும் சில நிமிடங்களாவது தங்கள் கரங்களில் இந்த குழந்தை தவளாதா என்று ஏங்கியதுண்டு சூரிய பகவானின் ஒளிக்கீற்றுக்கள் படுமிடத்தில் இக்குழந்தையை வைத்திருக்கும் போதெல்லாம் பல வண்ண வர்ணங்கள் இக்குழந்தையின் வதனத்தில் தென்பட்ட அற்புதம் அன்றே பலரையும் பிரமிக்க வைத்தது குழந்தை சின்னம் சிறிய மலலையாக இருக்கும் போது இப்படியான பல அற்புதங்கள் மனித சிந்தனைக்கு எட்டாத வகையில் நடந்து வந்தது அந்த குழந்தை கிடத்திற்கரிய பொக்கிஷம் என கிடைக்க முடியாத பொக்கிஷம் என இயற்கையும் தெய்வங்களும் பல தடவைகள் அவ்வப்போது உணர்த்தி நின்றிருக்கின்றன திருநாவுக்கரசு ஸ்ரீமதி மகேஸ்வரி தம்பதிகளும் அக்குழந்தை தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் என நன்கு உணர்ந்து வளர்த்து வந்தனர் அக்குழந்தைக்கு லலிதாம்பிகை என்னும் அம்மனின் திருநாமத்தை சூட்டி மகிழ்ந்தனர் அக்குழந்தை அம்பிகையின் நிறைவான ஆசீர்வாதத்தின் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து ஒன்பது வயது நிறைவடையும் பருவத்தில் ஷாட்சாத் ஸ்ரீ அபிராமி அம்மனே அக்குழந்தையின் கனவில் தோன்றி உன்னுடைய உடலில் நான் நிரந்தரமாக வாசம் செய்யப் போகிறேன் என கூறி மேலும் தன்னை நன்கு பேணி ஆதரிக்கும்படியும் அன்போடும் உரிமையோடும் அந்த பிள்ளையிடம் கேட்டுக்கொண்டது அன்றிலிருந்து அவ்வப்போது அக்குழந்தையின் உடலில் சில தெய்வீக மாற்றங்கள் தோன்றுவதும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவதும் துன்பங்கள் நோய்களை தீர்ப்பதுமாக நாட்கள் அற்புதமாக நகர்ந்து சென்றன சிறுவயதிலேயே அவர் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கருணை மன்னிக்கும் சுபாவம் அத்தோடு எல்லோரோடும் இனிமையாக பேசுதல் துன்பத்தில் வாடுவோரின் துயர் துடைத்தல் முதலிய கிடைத்தற்கரிய நற்குணங்கள் இயற்கையாகவே வாய்க்க பெற்றவராக திகழ்ந்தார் அத்தோடு அச்சிறுமி இறைவன் மீது தளராத பக்தியும் அன்பும் ஈடுபாடும் கொண்டு விளங்கினார் லலிதாம்பிகை அவர்கள் திருமண வயதை அடைந்த போது அபிராமி அம்மனே ஒரு மூதாட்டி வடிவில் அவரின் கனவில் தோன்றி அவருக்குரிய துணைவரை காட்டி இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என நல்வழி காட்டினார் பெற்றோரும் தெய்வத்தின் கட்டளையை சிறமேற்கொண்டு அற்புதமான அளவை ஊரை சேர்ந்த ஸ்ரீபாலன் அவர்களை திருமணம் செய்து வைத்தனர் தாய்நாட்டிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீபாலன் ஸ்ரீ லலிதாம்பிகை தம்பதிகள் ஐரோப்பிய நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வந்தனர் பயிர் வளமும் பண்ணை வளமும் வெண் பனி வளமும் நிறைந்த இயற்கை எழில் கொஞ்சும் டென்மார்க் திருநாட்டில் பிரண்டாபதியில் வாழத் தொடங்கினர் உலகியல் வாழ்வில் ஈடுபட்டாலும் ஸ்ரீ லலிதாம்பிகையின் உடலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் பிரவேசம் தொடர்ந்து கொண்டே வந்தது இப்படியான தெய்வீகச் சூழலில் இவர்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மனின் திருவர்களோடு ஸ்ரீ பாலமுருகனாக ஓர் ஆண் குழந்தை அவதரித்தது அக்குழந்தையும் இறை அம்சங்களுடன் கூடிய ஓர் தெய்வீக குழந்தையாகவே முழிந்தது ஸ்ரீ லலிதாம்பிகை அவர்கள் பச்சை நிறத்திலான ஆடை உடுத்தி ஸ்ரீ அபிராமி அம்பாளை சேவித்து வந்தார் அத்துடன் அபிராமி அன்னையை நாடிவரும் பக்தர்களுக்கு குறைபோக்கி நிறைவருளும் முகமாக அருள்வாக்கு சொல்லுதல் விபூதி போடுதல் நூல் கட்டுதல் முதலிய தெய்வீக திருவருள் தொண்டுகளையும் நிறைவேற்றி வந்தார் ஸ்ரீ லலிதாம்பிகை உருவில் அன்னை சாட்சாத் ஸ்ரீ அபிராமி அன்னையே நின்று நிலவி வந்தாள் காலப்போக்கில் ஸ்ரீ அபிராமி அம்மாவும் ஸ்ரீ ஐயா அவர்களும் ஸ்ரீ அபிராமி அம்மாளின் வேண்டுகோளின்படியும் ஆசைகளின்படியும் துறவு வாழ்க்கையை தெய்வீக சடங்குகளின் ஊடாக ஏற்றுக்கொண்டனர் அதன்படி இருவரும் காவியுடை தரித்து உருத்துராக்க மணிந்து துறவிகள் போல வாழத் தொடங்கினர் தமது உலகியல் வாழ்வின் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கும் ஆலயத்திற்கும் வழங்கினர் அபிராமி உபாசகி அன்னை தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பார்வதியம்மன் அவதாரத்தில் இருந்து புவனேஸ்வரியம்மன் அம்மன் என பதினாலு சக்திகளை தன் உடலிலே தாங்கி இன்று அதற்கு மேலையும் நிறைந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலே எண்ணற்ற பல அவதாரங்களை அன்னையினுடைய அவதாரங்களை தன்னுடைய உடலிலே தாங்கி சர்வசக்தி நிறைந்த நடமாடும் தெய்வமாக நல்லதோர் குருவாக அனைத்து உயிர்களின் துன்பங்களையும் போக்கி நல்வழி காட்டி வருகின்றார் பிள்ளையார் அம்மையப்பனே என்றார் அபிராமி உபாசகி தாயாரோவர்களும் தான் துறவரத்தை ஏற்றுக்கொண்ட பின்னும் தன்னை பத்து மாதம் கருவறையில் சுமந்த தாயையும் நல்லறிவு தந்த தந்தையையும் அவர்களின் இப்பூமி தாயின் மடியில் இருந்த காலம் வரையும் அவர்களுக்கு தன் அன்பையும் பாசத்தையும் பாரி வழங்கியதோடு ஒரு சேய் செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் நிறைவாகச் செய்தார் திருநாவுக்கரசு ஐயாவும் அவரது துணைவியாரும் தங்களின் நிறைவான காலம் வரை ஆலயத்தில் தங்களால் இயன்ற இறை கணவன் மணியமையாக இணைந்து முழுமனதோடு செய்தனர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் தன் துணைவியார் இறைவனடி சேர்ந்த பின்பும் தனது தொண்டை அயராது இறுதி நேரம் வரை மனநிறைவுடன் செய்து வந்தார் திருநாவுக்கரசு ஐயாவும் அவர் துணைவியாரும் தங்கள் மகளான அபிராமி உபாசகி அன்னையை பெற்றோர் என்னும் ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதை விடுத்து அகிலத்தை காக்கும் அபிராமி அன்னையின் பக்தர்கள் என்னும் ஸ்தானத்தில் இருந்தே பார்த்தனர் தாங்கள் ஒரு தொண்டர்களாக பக்தர்களாக தாய்க்கு பிள்ளைகள் போன்று தங்கள் காலத்தை இறைவனை நோக்கிச் செல்லும் தர்மபாதையின் அகற்றி சென்றனர் அமரர் திருநாவுக்கரசு ஐயாவும் அவர் துணைவியாரும் அபிராமி உபாசகி அம்மாவை அகிலாண்டேஸ்வரி தாயாக நினைத்து தொண்டு செய்து இறைவனின் திருவடியை மனநிறைவுடன் சென்று அடைந்தனர் அண்மையிலே சூரன்பூர் நடந்த வேளையிலே பக்தர் ஒருவர் அம்மாவை அபிராமி உபாசகியை அன்னை மாதாஜியை படமெடுத்த போது அந்த படத்தினுடைய புகைப்படத்தின் பிம்பத்தில் உபாஷகி தாயாரின் மிக அருகிலே நெருக்கமாக அவரை ஈன்றெடுத்த அன்னை தாய் நிற்பது போல் ஒரு தோற்றம் காணப்பட்டு அனைவருமே வியந்தார்கள் அது ஒரு பெரிய ஆதாரமாக அன்னையினுடைய அன்னையை ஈன்றெடுத்த தாய் அந்த ஆலயத்திலேயும் தன் பிள்ளையினுடைய திரு பக்கத்திலேயே நின்று காத்து வருகிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது அந்த வகையில் தாய் தந்தையர் இருவரும் இறைவனடி சேர்ந்து பல வருடங்கள் ஆனாலும் இவ் ஆலயத்தின் வளாகத்திலேயே அவர்கள் திரிகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இவ்வுலகத்திற்கு வாஷகி தாயை பெற்றெடுத்து தந்த தாய் தந்தையரை சிவன் சக்தியாக மதித்து வணங்கி வழிபடுவோமாக அன்னையினுடைய அருள் நிறைந்த இந்த திருக்காலங்கள் திருநாட்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரே செய்தி அபிராமி அம்பாள் ஆதிசக்தியினுடைய வடிவமாக விளங்குகின்ற அன்னையை நாம் என்றும் போற்றி வழிபடுதலும் அவர்களை வணங்கி நெஞ்சிலே நினைத்துக்கொண்டு அவர்கள் திருக்கரத்தால் தருகின்ற அத்தனையும் வெறும் பொருட்களாக இல்லை விபூதி என்பது இடமும் ஒன்று போலதான் இருக்கும் ஆனால் அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய திருக்கரங்கள் பட்டு தருகின்ற பொழுது அதனுடைய மகிமையே எண்ணற்ற மகிமை அதுபோலதான் அன்னை எலும்பிச்சம்பழத்தை எங்களுக்கு அளிக்கின்ற பொழுது அந்த எலும்பிச்சம்பளத்தினுடைய மகிமை சாதாரணமானது அல்ல அவர்கள் திருக்கரம் பட்டு தருகின்ற அந்த எலும்பிச்சம்பளம் ஒரு அற்புதமான பொருளாக அந்த அவர்களுடைய கரம் பட்டதினாலேயே அதற்கு எண்ணற்ற சக்திகளும் சிறப்பும் ஏற்படுகிறது அது உருளுகின்ற பொழுது அதை உருட்டுகின்ற பொழுது அன்னையினுடைய அருளினாலேதான் அதற்கு விசேஷம் வருகிறதே தவிர இல்லை என்றால் அது சாதாரண எலும்பிச்சம்பலம்தான் அவ்வாறு நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக எங்களுக்கு நல்லாட்சி செய்து வருகிற அன்னையினுடைய மலையத்தில் இவ்வளவு தூய்மை இருக்கின்ற பொழுது அங்கே வருகின்ற பக்தர்கள் அடியார்கள் அனைவருடைய நல்வாழ்வையும் அன்னை என்றும் நினைத்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறார்கள் இன்று பலருடைய குடும்பத்தை அளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு தீமையாக மது விளங்குகிறது தாய்நாட்டிலும் சரி தமிழகத்திலும் சரி ஏன் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி நாகரீகம் வளர்ந்துவிட்ட இந்த உயர்ந்த தேசங்கள்லையும் சரி மதிவினுடைய தீமையினாலே எத்தனை குடும்பங்கள் அழிந்து போயிருக்கின்றன என்பதை எண்ணிப் பார்த்தால் அது மிக வேதனையானது குடியைக் கெடுக்கும் குடியைத் தொடாதே அது உன் குணத்தை கூட மாற்றிவிடும் மதுவைத் தொடாதே என்றெல்லாம் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன இன்று ஒருவர் குடியினாலே தன்னைத்தான் அளிப்பது மட்டுமல்ல அந்த வீட்டை மனைவியினுடைய வாழ்க்கையை பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை எல்லாம் சீரழித்து விடுகிறார் தாயும் தந்தையும் தந்தை குடித்துவிட்டு விட்டு வருவதனாலே வீட்டிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு தாயும் தந்தையும் சண்டை பிடிக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் அதை பார்த்து திடுக்கிடுகிறார்கள் அடுத்த நாள் ஏன் என்றைக்கும் பாடசாலைக்கு சென்றாலும் தாயும் தந்தையும் பிடித்த சண்டையும் தந்தையினுடைய குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனையும் தான் தலையிலே நின்று கொண்டு நடமாடுமே தவிர அவர்களுக்கு படிப்பிலே விருப்பமே இல்லாமல் போய்விடும் ஆகையினாலேதான் பிள்ளைகளுடைய நலன் கருதியாவது முக்கியமாக பெற்றோர்கள் குறிப்பாக தந்தை இந்த மதுப்பழக்கத்தை கைவிட்டு விட வேண்டும் செலவு வீட்டுச் செலவுகளை ஈடு செய்ய முடியாமல் போய்விடும் நிம்மதி போய்விடும் இது இன்றைக்கு அண்மையிலே கூட தான் விரும்பி திருமணம் செய்த ஒரு மனைவி இளம் தாய் கணவனுடைய குடிப்பழக்கத்தால் தற்கொலை செய்து கொண்டு இறந்த பிறகு அவன் பட்ட வேதனைகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே ஒரு பெரிய ஒரு பரவலாகவே விளங்கி வந்தது குடியினால் வருகின்ற தீமைக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கியது குடித்தவனுக்கு தாய்க்கும் மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும் அப்படிப்பட்டது குடி தான் வள்ளுவர் சொல்வார் உன்னற்க கல்லை உன்னின் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் நல்லவன் உன்னை மதிக்க வேண்டாம் என்றால் ஒரு சபை சந்தியிலே உனக்கு மரியாதை வேண்டாம் என்றால் குடி அதை ஒரு உயர்வு நவிச்சி போல வள்ளுவர் சொல்லிச் சென்றார் அத்தகைய குடிப்பழக்கத்தை மதுவின் பழக்கத்திலே இருந்து நாம் விடுபட வேண்டும் எங்கிருந்தோ நீ வந்தாய் எம்மா எம்மை வாழ வைக்க உனை கைகள் கூப்பி தொழுகின்றோம் நோய்கள் யாவும் நீங்க நன்றாய் உலகம் வாழது என்றால் நீயே காரணம் நன்றாய் உலகம் வாழ்கிறது என்றால் நீயே காரணம் ஒன்றா ரெண்டா உந்தன் சிறப்பு எத்தனை உள்ளது அம்மா எந்தன் மனது கண்ணாடி போல் மென்மையானது அதில் துன்பக்கல்லு பட்டால் போதும் உடைந்து போகுது தாயே உன்னை நினைக்கிறேன் ராகம்பாடி அழைக்கிறேன் நீ வந்து துன்பம் நீக்கிய பின்பு உள்ளம் குளிர்கிறேன் என்று நாளாந்தம் அடியார்கள் அன்னையை போற்றி பாடுகின்ற டென்மார்க் நாட்டினுடைய பிரண்டா மாநகரில் விளங்குகின்ற அன்னை அபிராமியினுடைய ஆலயம் இன்றைக்கு ஒரு பேரொழியாக அன்னையினால் விளங்குகிறது அங்கே இருந்து புறப்படுகின்ற அருளொளி அகிலமெல்லாம் பரவுகிறது அன்னையின் பொற்பாதங்களை வழிபடுவோம் அன்னையின் திருப்பாதங்களில் சரணடைவோம் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் நன்றி வணக்கம்